சென்னை ஆலப்பாக்கம் கணேஷ் நகரில் 7 நாட்களாகியும் மழைநீர் வடிகாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலாணி. ஜெயலாணி, தற்போது ஆலப்பாக்கத்தின் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம் பூர்ணிமா. மிஜம் புயல் காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக சென்னை முழுவதுமாக கனமழை என்பது நீடித்தது. இதன் காரணமாக சென்னை முழுவதும் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் வெள்ளக்காடாகவே காய்ச்சலிக்கக்கூடிய நிலை என்பது காணப்பட்டது. தற்போது கடந்த 6 நாட்களுக்கு மேலாக மழை என்பது ஓய்ந்ததுக்கு பிறமாகவும் தற்போது வரை சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது வடியாமல் இடுப்பளவிற்கு இருக்கக்கூடிய நிலையே காணப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகவே நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் காட்டக்கூடிய இந்த பகுதியாக இருக்கிறது. சென்னை ஆலப்பாக்கம் கணேஷ் நகர் பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமாக தற்போது வரை முழங்கால் அளவிற்கான மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. தற்போது மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதாவது மழை ஓய்ந்து 6 நாட்கள் கடந்து விட்டது, மழைநீர் வடிகால் பணிகள் 90% நிறைவடைந்து விட்டதாக தெரிவிக்கும் திமுக அரசை பொறுத்தவரை தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளே உதாரணமாக இருக்கிறது. தற்போது வரை முழங்கால் அளவிற்கான மழைநீர் என்பது இந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக அந்த ஆலப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கணேஷ் நகர் பகுதியில் சுமார் 1000 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கணேஷ் தெரு 1வது தெரு முதல் 6வது தெரு வரைக்கூடிய அனைத்து தெருக்களிலுமே மழைநீர் என்பது முழங்கால் அளவிற்காக சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையை காணப்படுகிறது. தற்போது நாம் நேரடியாகவே பார்க்கலாம், தற்போது வரை பல வீடுகளுக்குள்ளும் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக மழைநீர் என்பது வடியாத காரணத்தினால் இப்பகுதிகளில் மின் இணைப்பு என்பது வழங்காத நிலையே காணப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்திருப்பதால் இப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வீடுகளுக்குள் வைத்திருந்த பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்ததாகவும் இப்பகுதி மக்கள் குறிப்பிட்டனர். குறிப்பாக இந்த பகுதிகள் அந்த மழை பெய்த நேரங்களில் இடுப்பளவிற்கு மேலாக தண்ணீர் என்பது இருந்ததும் கடந்த 7 நாட்களில் வெறும் 7 இன்ச் அளவிற்கான தண்ணீர் மட்டுமே குறைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே நாம் நேரடியாக கேட்கலாம், அவர்கள் எந்த அளவிற்கான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் என்று. சார் வணக்கம். சார், இப்போ இந்த பகுதி முழுவதுமா மழை நின்று 6 நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் மழைநீரோட கழிவுநீர் சேர்ந்து வர்றதா சொல்றீங்க, எந்த அளவுக்கு மழைநீர் இருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க சார்? சார், மழை பெஞ்ச அன்னைக்கு வெள்ளம் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி இருந்தது சார். இன்னைக்கு 6 நாள் 7 நாள் ஆகுது, 7 நாள் 7 இன்ச் தண்ணி தான் வடிஞ்சிருக்கு. மற்ற சுற்று வட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ் நகர் 6 தெரு மட்டும்தான் தீவு மாதிரி இருக்கு. எங்கள் எல்லை வந்து ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல தண்ணி அந்த கிடையாது, இந்த பக்கமும் தண்ணி கிடையாது. ஆனால் இந்த சுற்றி இருக்கிற அந்த தீவுலேருந்து தண்ணி போகிறதுக்கான வடிகால் கால்வாய் அமைச்சாங்களே தவிர அதை தூர்வாரில் இந்த கால்வாய் எடுத்துன்னு போய் ஜாயின் பண்ணல. இந்த கால்வாய் இல்லாததுனால மேலிருந்து வர்ற மழை தண்ணி ஃபுல்லாக எங்களுக்கு பாதிப்பு உள்ளாயிடுச்சு. இப்போ 2015 வந்த வெள்ளத்தை விட 3-4 மடங்கு, அது 10 மடங்கு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இப்போ எங்கள் பாதிப்பு. அது அப்பயாவது நிவாரணம் வந்து 2-3 நாளில் முடிஞ்சிருச்சு, இப்போ 7 நாள் 8 நாள் ஆச்சு. இன்னும் நீங்களே பார்க்குறீங்க, இன்னும் வீட்டுக்குள்ளேருந்து வடியில, தெருவில் இருக்கிறது விடுங்க, வீட்டுக்குள்ளேருந்து வடியில தண்ணி. அந்த அளவுக்கு இன்னும் இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கான வழி இல்லை. முதல் தண்ணி எடுத்து போகிறதுக்கான மாநகராட்சிங்க வழி பண்ணலை, ஆக்கிரமிப்புகள் அகற்றலை, காவா எங்கே எடுத்து போய் ஜாயின் பண்ணணும் தெரியல, எதுவுமே இல்லாமல் இருக்கு. அது நீங்களே பாக்குறீங்களா, முடிஞ்சிருந்தா இந்த இடத்துல இப்போ சுத்தி வட்டாரத்துல இந்த வண்டி தண்ணி போயிருக்கணும் இல்லையா? போலையே எங்க 90%? 9% முடிஞ்சிருக்கலாம், என்ன பொறுத்தவரை 9% முடிஞ்சிருக்கும். இங்க இதுவரை இன்னைக்கு தான் ஏதோ ட்ரை பண்ணிக்கிறாங்க போலது, அது கூட அந்த தண்ணி போய் மறுபடியும் சுத்தி சுத்தி இங்க தான் வந்து சேருது. இந்த இங்கிருந்து கீழே போனோம் இல்லைங்களா, இங்கிருந்து அடிச்சு மறுபடியும் தோப்புக்கு போய் தோப்புல இருந்து மறுபடியும் இங்க தான் வருது. அதிகாரிகள் ஆனா யாராவது வந்து இந்த பகுதியை பார்வையிட்டாங்களா, இப்ப அகற்ற நடவடிக்கை எடுத்தாங்களா? அரசியல்வாதி எங்க எம்எல்ஏ வந்தாரு, பார்த்தாரு, இன்னைக்குதான் அந்த மோட்டர் செட் எல்லாம் பம்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதிகாரிங்க வந்ததா எங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்க உள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல. இதுவரை அதிகாரி வரல, எதுவும் உதவி வேணுமானும் கேட்கல. இங்க பால் இல்லாம தண்ணி இல்லாம தான் இருக்கிறோம். இங்கே தெரு யாரும் வரல, எங்க தெருவு பொறுத்தவரை இதுவரை யாரும் வரல. இப்ப இந்த பகுதி முழுவதுமா 7 நாளா வந்து மின் தடை என்பது ஏற்பட்டிருக்கு, இதனால அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாம சிரமமடைவதா பெண்களும் தெரிவிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சார் சிரமம்? அதாவது அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிறந்த குழந்தையில இருந்து எல்லாம் இங்க இந்த சுற்று வட்டாரத்திலே அவங்க வேற போக்கிடம் இல்லாம வந்து இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காதது உண்மையாதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து பால் வந்து கிடைக்கவே இல்லை, சுத்தமா கிடைக்கல எங்குமே. அப்படி கிடைச்சாலும் அது 80 ரூபாய் 70 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த பகுதியில வந்து முக்கிய முக்கியமா இந்த தண்ணி வடியாதது காரணம் வேஸ்ட் அந்த டிரைனேஜ் சிஸ்டம் வந்து அந்த
அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து வேலை செய்யலை. அவங்க வந்து ப்ராப்பராக வந்து அந்த பிளாக்கேஜ்லாம் வந்து, இது வந்து ஆலப்பாக்கம், ஆலப்பாக்கம் ஜங்ஷனில் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்குது, கனெக்ட் ஆகிருக்கு. அதிலிருந்து இங்கேருந்து எடுத்து அவங்க வந்து மோட்டர் பழியாக எடுத்து பண்ணாலும் அந்த பிளாக்கேஜ்னால அது வந்து திருப்பி பேக் வாங்கி இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை பைபாஸ் பண்ணி ஒரு கால்வாயிலிருந்து இன்னொரு கால்வாய்க்கு வந்து பைபாஸ் பண்ணி தான் விட்டுட்டுருக்காங்க. ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக நடந்துட்டு இருந்தது. அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ ரெடி பண்ண ஒரு டெம்பரரியாக ஒரு ரெண்டு நாளா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு இங்க வந்து மழை நீரோட அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீர் வந்து சூழ்ந்து வர்றதா வந்து சொல்றாங்களே, இந்த கழிவு நீர்னால எந்த அளவுக்கு பாதிப்பு, நோய் தொற்று எல்லாம் ஏற்பட்டு இருக்கு? என்னோட கால்லயே வந்து சேர்த்து புண்ணு மூணாவது நாள் நாலாவது நாள்லயே வந்துருச்சு. இந்த வழியா தான் நாங்க காலில் நடந்துதான் போய் ஆகணும், நடந்துதான் வந்தாகணும். இப்போ எனக்கு வந்து ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள்ல சேர்த்து புண்ணு வந்துருச்சு. இந்த பிரச்சனை வந்து எனக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, யாரெல்லாம் இந்த கழிவு நீர் கலந்த இதுல நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரடியாகவே நாம் இப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தெரிவித்தோம். இந்த பகுதி முழுவதுமாக தனி தீவு போன்ற காட்சியளிப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதி ஆலப்பாக்கம் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் குறைந்தாலும் இந்த கணேஷ் நகரில் இருக்கக்கூடிய ஆறு தெருக்களிலும் மழைநீர் என்பது தற்போது வரை முழங்காலிற்கு மேலாகவே இருக்கிறது. கடந்த ஏழு நாட்களில் தற்போது வரை ஏழு இன்ச் அளவிற்கான மழைநீர் மட்டுமே குறைந்ததாக தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது வரை பல வீடுகளுக்குள்ளாகவும் மழைநீர் என்பது சூழ்ந்திருப்பதால் அவர்களது இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக 2 கிலோமீட்டர் அளவிற்காக இந்த கழிவு நீருடன் இருக்கக்கூடிய இந்த மழைநீரில் நடந்து செல்லக்கூடிய நிலையை காணப்படுகிறது. இதனால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அரசு இதில் தலையிட்டு இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.